வணக்கம் மக்களே, வாலிமை ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து நான் உங்கள் பிரேம். கோவை வாலிமை ஐஏஎஸ் அகாடமி இப்பொழுது திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உங்களுக்காகவே ஆஃப்லைன்ல ஒரு பிரான்ச் நாங்கள் தொடங்கியிருக்கோம். 2023 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கான அட்மிஷன் உடுமலை பிரான்ச்சில் நடைபெறுகிறது. உங்கள் அனைவரையும் நாங்கள் நேரில் சந்திக்க ஆர்வம் இருக்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய அரசு பணி கனவை நாங்கள் நிறைவேற்றி தருவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, வலிமை ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து நான் உங்கள் பிரேம். இந்த வீடியோ பதிவுல நம்ம ஒன்னே ஒன்று திரும்ப திரும்ப சொல்றோம், உண்மையை மட்டும் உரக்க சொல்லும் ஒரே அகாடமி எங்களுடைய வலிமை ஐஏஎஸ் அகாடமி. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன், குரூப் 4 ரிசல்ட் பிப்ரவரி மாசம் தான் பப்ளிஷ் ஆக போகுதுன்னு சொன்னேன். கமெண்ட்ஸ்ல எல்லாரும் இன்னைக்கு சொன்னது சும்மா சொல்றாங்க, டிஎன்பிஎஸ்சி டோல் ஃப்ரீ ஃபோன் பண்ணி கேட்டு சொல்றாங்க, ரூமர் ஸ்ப்ரெட் பண்றீங்க, ஃபேக் நியூஸ் நீங்க பரப்புறீங்க சொல்றீங்க. என்னைக்குமே தவறான செய்தியோ ஒரு ரூமரையோ புரளியோ மாணவர்களை சேர்க்கவே மாட்டோம். வலிமையை சேர்க்கணும் என்னைக்குமே செய்ய, உண்மையை மட்டும் சொல்லும் ஒரே அக்கறை, அதற்கான ப்ரூஃப் தான் இப்ப நம்ம காட்ட போறோம். நல்லா பாருங்க, குரூப் 4 எக்ஸாமினேஷன் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4 தொகுதி 4 சொல்லக்கூடிய குரூப் 4 எக்ஸாமினேஷன் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் சரிங்களா.
ஃபாரஸ்ட் அப்பரண்டிஸ் இன் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் அப்பரண்டிஸ் சர்வீஸ், போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு செக்ரட்டரி சர்வீஸ், அப்புறம் போஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் அண்ட் தமிழ் ரிப்போர்ட்டர் இன்க்ளூடிங் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரி சர்வீஸ். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். சோ ரிசல்ட் டிக்ளரேஷன் வந்திருக்குது. அந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் அப்படின்னா குரூப் 4 தேர்வு தான். குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் எப்ப அப்படின்னா பிப்ரவரி 2023. குரூப் 2 மெயின்ஸ் தேர்வு எப்பனா பிப்ரவரி 25, 2023. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரே. நன்றி, வணக்கம்.